துபாயில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உதவியுடன் பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தி வேர்ல்ட் திட்டம் தற்போது வெறிச்சோடி கிடக்கிறது. கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆடம்பரமான செயற்கைத் தீவுகளை உருவாக்குவதற்கான லட்சிய திட்டம்தான் தி வேர்ல்ட். துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தூமால் 2003 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் 260 சிறிய தீவுகளின் வலையமைப்பாகும். இது உலகில் உள்ள அனைத்து கண்டங்களையும் தத்ரூபமாக உருவாக்கி செயற்கை உலகை காட்சிப்படுத்துவதாக இருந்தது. இந்த தீவில், அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற கண்டங்களில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் மக்கள் குடியேற முடியும். இந்த திட்டம் தொடங்கி 21 கடந்துவிட்டன. 2 தீவுகள் மட்டுமே முழுமையாக கட்டப்பட்டுள்ளன. வானத்திலிருந்து பார்த்தால் உலக வரைபட வடிவிலான இத்தீவுகளின் பெரும்பகுதி பாலைவன தீவுகள் போல தெரிகிறது. சரி, இந்த திட்டத்திற்கு என்ன ஆனது, இதன் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். தி வேர்ல்ட் திட்டம் துபாய் கடற்கரையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டு வந்தது. ஒவ்வொரு தீவும் அது அமைந்துள்ள கண்டத்தில் உள்ள நாடு, பிராந்தியம் அல்லது நகரத்தின் பெயரை கொண்டிருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்கள் இந்த தீவுகளில் ஹோட்டல்கள், உணவகங்கள், ஓய்வு விடுதிகள் அல்லது பங்களாக்களை உருவாக்கிக் கொள்ளலாம். இது துபாய்க்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. துபாய் அரசின் நிதி உதவி பெறும் நிறுவனமான நக்கீல் ப்ராப்பர்ட்டிஸ் 2003 தி வேர்ல்ட் திட்டத்திற்கான பணிகளை தொடங்கியது. இந்த நிறுவனம்தான் புகழ்பெற்ற பாம் ஜுமேரா என்ற செயற்கை தீவையும் உருவாக்கியது. பாரசீக வளைகுடாவின் கடல் பகுதியிலிருந்து 321 மில்லியன் கன அடி மணலை பிரித்தெடுத்து இந்த தீவுகளை உருவாக்கும் பணிகள் நடைபெற்றன. கடலின் அடிப்பகுதியிலிருந்து மணல் அள்ளுவது பாரசீக வளைகுடாவில் உள்ள பவளப்பாறைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறினர். கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிக்கப்படுவதை நக்கீல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒப்புக்கொண்டது. திட்டத்தின் கட்டுமானத்தின் போது சேதமடைந்த பவளத்தீவுகளை மீண்டும் கட்டி எழுப்ப கடல் உயிரியலாளர்கள் நிபுணர் குழு நியமிக்கப்படும் என்று அந்நிறுவனம் கூறியது. இதனால் நக்கீல் ப்ராப்பர்ட்டிஸ் பவளப்பாறைகளை மீண்டும் உருவாக்க கடல் உயிரியலாளர்களை பணியமர்த்தியது. தி வேர்ல்ட் செயற்கை தீவுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பகுதியின் கட்டுமானத்தை 2008 நக்கீல் ப்ராப்பர்ட்டிஸ் முடித்தது. ஆனால் பின்னர் அமெரிக்காவில் தொடங்கிய நிதி நெருக்கடி துபாயையும் சூழ்ந்து கொண்டது. அதன் தாக்கம் 2010 வரை நீடித்தது. இந்த நேரத்தில் துபாயில் சொத்து விலைகள் கணிசமாக குறைந்தன. இதன் விளைவாக பல தனியார் நிறுவனங்கள் இத்திட்டத்திலிருந்து விலகின. நக்கீல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனமும் பல பில்லியன் டாலர் கடனில் மூழ்கியது. நக்கீல் ப்ராப்பர்ட்டிஸ் தி வேர்ல்ட் வடிவமைப்பில் பெரிய வேலைகளை செய்ய ஒரு ஒப்பந்ததாரரை தேடுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து 260 தீவுகளும் ஒன்றோடு ஒன்று கண்டங்களாக இணைக்கப்பட வேண்டும். தி வேர்ல்ட் திட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தீவுகளும் தங்களுக்கென தனித்தனியாக தண்ணீர் மற்றும் மின்சார வசதியை பெற வேண்டும். ஆனால் இது மிகவும் செலவு பிடிக்கும் என்பதோடு நடைமுறைக்கும் சாத்தியமில்லாதது. இந்த செயற்கை தீவுகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கண்டங்களாக இணைக்கப்படும் போது அவை தங்களுக்குள் மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றை பங்கிட்டு கொள்ளும். தற்போது பாம் ஜுமேரா மற்றும் பிற செயற்கை தீவுகளில் 4000 வீடுகள் உள்ளன. அவற்றில் 25,000 பேர் வசிக்கின்றனர். டசன் கணக்கான ஹோட்டல்கள் செயல்படுகின்றன. செயற்கை தீவுகளை உருவாக்கும் திட்டம் இதுவரை சிறப்பாக செயல்பட்டாலும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான இடத்தை உருவாக்க செயற்கை தீவுகளை கட்டுவது ஆபத்தானது என நிபுணர்கள் கூறுகின்றனர்.